நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தமிழ்நாடு பொது பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது நிறைய தலைவர்களை முன்னிறுத்தி பேசியிருப்பாரு பனகல் அரசரை பத்தி சொல்லியிருப்பாரு சோ பனகல் அரசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் என்ன ஆட்சி இருந்ததுன்னா நீதி கட்சிங்கிற ஆட்சிதான் இருந்தது ஓகேங்களா சோ அந்த பீரியட்ல சென்னை மாகாணத்தின் முதன்மை அமைச்சரா யார் இருந்தாங்கன்னா நம்ம பனகல் அரசர் தான் இருந்தாரு சோ அப்ப அவர் என்ன பண்ணாருன்னா நிதிநிலை அறிக்கை அவர் வாசிக்கும் போது காவேரி ஆற்றின் குறுக்கே வந்துட்டு ஒரு மேட்டூர் நீர்த்தேக்கம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருப்பாரு ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா பத்து வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு டு முப்பத்தி அஞ்சு அப்பதான் அவங்க அதுக்குன்னு அறுநூத்தி நாப்பத்தி ஏழு லட்சம் நிதி ஒதுக்கி மேட்டூர் நீர்த்தேக்கம் அமைச்சிருப்பாங்க இப்ப வந்து தமிழ்நாட்டுல ஒரு பன்னெண்டு மாவட்டத்துக்கு மேட்டூர் நீர்த்தேக்கம் வந்து பாய்ஞ்சு விளைநிலங்கள் நிலங்கள் நிறைய விவசாயத்துக்கு யூஸ் ஆயிட்டு இருக்கு